உங்களுக்கு பிடிக்குதா என்ன? இல்லையா? அட பாவி. ஓகே, நன்றி. இந்த மாதிரி ஒரு பட விழாவிற்கு நீங்கள் எல்லாம் வந்து இந்த படத்தை பற்றி என்ன தகவல் கொண்டு சேர்க்கணுமோ அதை நல்லபடியாக கொண்டு சேர்த்தாலே சூப்பர். தேங்க்யூ. ரொம்ப ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ண ஒரு படம். எல்லாருக்குமே அந்த அந்த ஹாஸ்டல் லைஃப்ன்றது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கும். நான் படித்ததில்லை ஹாஸ்டலில் இருந்து, ஆனால் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலில் போய் திருட்டுத்தனமெல்லாம் தங்கியிருக்கேன். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு அது ஒரு நாஸ்டாலஜியாவாக இதில் எல்லாருக்கும் தூண்டி விடுற மாதிரி இருக்கும்னு நம்புகிறோம். முழுக்க முழுக்க ஒரு ஃபன்னான ஒரு படமாக தான் ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. அசோக் செல்வன் ப்ரோ இந்த படம் அதான் அவர் ஒரு ஒரு படமே ஒரு ஒரு ஜேனரில் பண்ணுறாரு. இதில் அது நிச்சயமாக இவருக்கு அது அவருக்கும் ஒரு புது ஜேனராக தான் இருக்கும். ஒரு அப்படிதான் இன்னொன்று, இப்போ ஒரு எப்படியும் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் அவரை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ப்ரெஸ் மீட்னு வந்திருப்பார், திருப்பி இன்னும் ரெண்டு வாரத்தில் அடுத்த படம் ப்ரெஸ் மீட்னு கூப்பிடுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டினியூஸாக இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகிறதே ஒரு இதுதான். அது எந்த அளவுக்கு அவர் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா, இப்போ கொஞ்சம் முன்னாடி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த படத்தோட கதையை கொஞ்சம் சொல்லுங்கன்னு ஒரு சேனலில் கேட்டாங்க. அவர் சொல்ல ஆரம்பித்தார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம், அப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து நான் ஆர்கூட்டில் பேசி உஷார் பண்ணுறேன், அதனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு தான் இன்னும் உஷார் பண்ணியிருக்கேன்ட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புதுசாக ஒரு கதை. ஏன்னா அந்தளவு கன்ஃபியூஷன், இப்போ தான் அதை முடிச்சுட்டு வந்துருக்காரு ஃப்ரெஷ்ஷாக மண்மதலையிலே ப்ரொமோஷனை, அதை முடிச்சுட்டு திருப்பி இந்த படத்தோட ப்ரொமோஷன்னு. பட் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கும் தெரியும். இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ளஸ் அந்த மண்மதிலேக்கு நல்ல ரிவ்யூஸும், நல்ல ஒரு தியேட்டரில் ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமான கிளாப்ஸ், அதுவும் அந்த ஆன்டின் வர அந்த அந்த சீன்லாம் வந்து பயங்கர கிளாப்ஸ். ஆனால் எல்லாம் வைத்தறிச்சலோடு தான் பார்த்தோம், அது வேறு விஷயம். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்புலாம் யாருக்கு கிடைக்குது? ஒரு ஹீரோயின் கிடைக்காமே எல்லாம் ஒரு ஒரு படத்துக்கும் தேடிட்டு இருக்கோம். படத்துக்கு மூணு ஹீரோயின்னு நல்லா வேறு லெவலில் வாழ்ந்துட்டுருக்காரு. இதுக்கு அவருக்கு சம்பளம் வேறு கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ, உண்மையிலேயே சந்தோஷமாக தான் சொல்கிறேன். அண்டு பிரியா இந்த படத்தின் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அவ்வளோ பழக்கம் இல்லை, இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து ஒரு ஃபோனில் பேசிக்கிறதா இருக்கட்டும், என்னோடய படத்துக்கு தான் ஒன்றா அவங்க ட்வீட் போடுவாங்க, அவங்களுக்கு நான் ஒரு ட்வீட் போடுறதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்பு கிடச்சிருக்கு. நன்றி பிரியா. அந்த படத்தை எல்லாமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. யோகிக்கும் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு லான்ச்சாக ஒரு நல்ல படமாக இருக்கும். அது நாசர் சார் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கும்போது வந்து யோகி ஃபஸ்ட் டே எல்லாம் நடித்தோம், எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு போனார். ஒரு நாலஞ்சு நாள் நடிச்சுட்டே இருந்துட்டு ஒரு அஞ்சாவது நாள் இவனுக்கு ஐ மீன் யோகிக்கு சீக்கிரம் ஷூட் முடிஞ்சிருச்சு. நாசர் சார் நடிச்சுட்டு இருக்கும்போது இவர் எல்லாத்தையும் வீக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, சார் கிளம்புறேன் சார், யார் நீ கிளம்புறன்ற வந்து அடையாளமே தெரியல இருக்கு, சார் நான் தான் சார் அதை வச்சா தான் தெரியுதுன்ட்டு. ஸோ அந்தளவுக்கு விக்கு செட் ஆயிடுச்சு, அதை தான் பாராட்ட வந்தேன் நான். ஸோ நாசர் சாரும் வந்து அதான் ஒரு மகளிர் மட்டும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபன்னாக நிறையா படம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப ஃபுல் ஃபன்னாக நடித்த படம் இதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது யாருமே. பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் ஃபன்னாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு நாசர் சார்னா அது இந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அவருக்கும் ஒரு நல்ல அருமையான ஒரு ரோல். அப்புறம் இவங்க அறந்தாங்க நிஷா அவங்க நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களும் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ரவி மரியா சார் அவர் இதில் மட்டும் இல்லை சன்னி லியோன் படத்துலையும் வந்து சன்னி லியோனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக நடிச்சிருக்காரு. அவங்களால ஓட ஓட விரட்டப்பட்டு அது எப்படி விரட்டுறாங்கன்றது நீங்கள் படத்தில் பாருங்கள். அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த படம்னு சொன்னார் என்கிட்ட, வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தம்பி நான்லாம் வந்து அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. சுமந்த் ப்ரோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரும் முன்னாடி எனக்கு நல்ல நண்பர் தான். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர்னு சொல்லலாம். அழகாக வந்து அந்த ஒரு ஹாஸ்டலை வந்து அந்த இடத்துக்குள்ளேயே நல்ல அருமையாக ஒரு செட்டில் அழகாக போர் அடிக்காத மாதிரி எடுத்து முடிச்சிருக்காரு, அதுவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அண்டு ரவி சார் ட்ரைடன் ரவி சார் இன்னைக்கு வரல இங்கே, ஸோ அவரும் அப்படி தான் நல்ல ஒரு சுதந்திரம் கொடுத்து நல்ல ஒரு படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு. நீங்களும் வந்து ட்ரெய்லரும் பார்த்தீங்க, பாட்டும் பார்த்தீங்க, கண்டிப்பாக படமும் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு நல்ல ரிவ்யூஸில் தான் படத்தோட இதுவும் இருக்குது. அந்த கிறிஷ் அவனையும் விட்டேன், கிறிஷும் நல்ல ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு லோ பட்ஜெட் பிரபாஸ் மாதிரி இருப்பார் பார்க்குறதுக்கு. ஸோ அவருக்கும் நல்ல ரோல். அதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே படத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல நல்ல ரோல் தான், யாரும் வந்து தனியாக இருக்க மாட்டோம், கேங் கேங்காகவே எல்லா சீன்லையும் எல்லாரும் ஒன்றா இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச படமாக இந்த படம் இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்து இந்த படத்தை பற்றி நல்லா எழுதி படத்தை ப்ரொமோட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய்ஹிந்த்.
வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஏன்னா எல்லாரும் அவங்களோட உண்மையான இன்புட்டை போட்டிருக்காங்க. அதாவது ஜாலியாக இருந்தனால இந்த படமும் ஜாலியாக இருந்தனால ரொம்ப அழகாக வந்திருக்கு. எனக்கும் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபர் தேங்க்யூ, அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரை சார் அவருக்கு ரொம்ப நன்றி, மியூசிக் டைரக்டர் போபு சார் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ, அடுத்தது கோ டெக்னீஷியன்ஸ் சவுண்ட் டிசைனர் சி சேது அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தபாஸ் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் வந்து ரொம்ப தேங்க்யூ சொல்கிறது டைரக்டர் சுமந்த் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி, அண்ட் ப்ரொடியூசர் ரவி சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.